இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிதாக தகவல் ஒன்று விலகி உள்ளது அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டெலாம் பார்க்க போகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தி வருகிறது இதற்காக முகாம்கள் நடத்தப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு விதிமுறைகளை பூர்த்தி செய்த ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி மகளிர் முதல்கட்ட பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்களும் ஏற்கப்படவில்லை அவை வந்து நிராகரிக்கப்பட்டது விண்ணப்பதாரர்களின் விண்ணப்ப முடிவு நிலை குறித்த குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கப்பட்டன ஏற்கப்படாத விண்ணப்பதாரர்கள் குறுஞ்செய்தி பெறப்பட்ட நாளிலிருந்து முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு வந்து அறிவித்தது மேல்முறீட்டு விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது அதன்படி பார்த்தீங்கன்னா மேலும் ஐந்தாயிரத்தி நாற்பத்தி ஒரு தகுதியான குடும்ப தலைவிகள் கண்டறியப்பட்டனர் உரிமை தொகை பெற்றுக்கொண்டவர்களில் இறந்தவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் என்று கண்டறியப்பட்ட எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று பேர் நீக்கப்பட்டனர் கடந்த மாதமும் கள ஆய்வில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட மேல்முறையீட்டு விண்ணப்பங்களில் உள்ள குடும்ப தலைவிகளின் கைபேசி எண்களுக்கு அரசு ஊழியர்கள் தொடர்பு கொண்டனர் அவர்கள் விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர் விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்ட விவரங்களை பெண்களிடம் கேட்டு அது சரியா என உறுதி செய்து விண்ணப்பதாரர்களின் வங்கிக் கணக்குகளில் இந்த மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமைத்தொகை தொகை வர வைக்கப்பட்டது கூடுதலாக இந்த மாதம் ஏழு லட்சம் பேருக்கு உரிமைத்தொகை வர வைக்கப்பட்டது அதே சமயம் பல மேல்முறீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு இந்த மாதமும் பணம் வரவில்லை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் மேல்முறீடு செய்துள்ளனர் மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் பணி தொடங்கியிருப்பதாகவும் தகுதியானவர்களுக்கு வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் குறுஞ்செய்திகள் அனுப்பப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது அந்த வகையில் தங்கள் மேல்முறீட்டு மனு மீதான விண்ணப்பம் ஏற்கப்படுமா என்று குடும்பத் தலைவர்கள் குறுஞ்செய்திக்காக எதிர்பார்த்து காத்துள்ளனர் மேலும் இதுவரை விடுபட்ட மாதங்களுக்கான செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய மூன்று மாத தொகையுடன் டிசம்பரில் ரூபாய் நான்காயிரம் அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் புதிய தகவல் வெளியகி உள்ளது ஆனால் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா புதிதாக யாருடைய விண்ணப்பங்கள்லாம் ஏற்கப்பட்டு மெசந்ததோ அவர்களுக்கு வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டது ஆனால் மேல்முறையீடு செய்து இதுவரை பணம் கிடைக்காதவர்களுக்கு நான்காயிரம் வர வாய்ப்புள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்